இப்போ நான் நிக்கிற இந்த துபாய் ஸ்டேடியம்ல டீம் இந்தியா ரெண்டு நாளைக்கு முன்னாடி நியூசிலாந்துக்கு அகேன்ஸ்டா படுதோல்வி அடைஞ்சாங்க. பாகிஸ்தானுக்கு அகேன்ஸ்டா டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்ல முதல் வெற்றியை பெற்று சோ வீறு கொண்டு எழுந்திருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்ரேயாங்கா பட்டேல் பொதுவாக 10 ஓவருக்கு மேலதான் வருவாங்க, ஆனா இன்னைக்கு அவங்களுக்கு ஏர்லியாவே ஓவர் கிடைச்சது. ஆனா எவ்வளவு கஞ்சத்தனமா ஓவர் போட முடியுமோ அவ்வளவு கஞ்சத்தனமா போட்டு ஒரு மெய்டனு ஒரு விக்கெட்டு. அதுக்கப்புறம் வழக்கமா ரேணுகா சிங் அப்படின்னா முதல் ஓவர்ல விக்கெட் வந்துடும். இன்னைக்கு ரேணுகா ஸ்ட்ரைக் பண்ணாங்க, பிளேயர் ஆஃப் த மேட்ச் ஆடுவாங்க அருந்ததி ரெட்டி. சோ கரெக்டான நேரத்துல இந்த 3 விக்கெட் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் நிதாதரோட விக்கெட் எடுத்ததுங்கிறது ஒரு பக்கம். அப்படின்னா போன மேட்ச்ல ரிச்சா கோஷ் விட்ட கேட்ச் ஞாபகம் இருக்கும், ஆனா இன்னைக்கு ரிச்சா கோஷ் எடுத்த துப்பமான ஒரு கேட்ச். இன்னைக்கு ஆஷா 2 கேட்ச் விட்டாங்க, ஒரு ஓவர்லயே 2 4 பேக் டு பேக் அடிச்சாங்க. அடுத்த பாலே பாத்திமா அவுட் பண்ணி திரும்ப இந்தியாவை டீம் இந்தியாவோட இந்த வேர்ல்டு கப்ல முதல் விக்டரியை ரிசிக்க வைக்கிறாங்க. இந்தியா செமி ஃபைனல் போனா மைட்டி ஆஸ்திரேலியாவுக்கு அகேன்ஸ்டா பெரிய விக்டரி, ஸ்ரீலங்காவுக்கு அகேன்ஸ்டா. ஏசியா கப் ஃபைனல்ல தோத்தவங்க அவங்களுக்கு திருப்பி கொடுத்து அதிக நெட் ரன் ரேட்டோட ஜெயித்தால் போகலாம்.